இதயம் நோய்பட்டு போச்சுன்னா நெஞ்சை ரெண்டா பிளக்கிறது வந்து மருத்துவம், அது வன்முறை அல்ல, அது அறுவை சிகிச்சை. அப்படி இதயம் நோய்பட்டு போன ஒரு தேசியனம் அடிமைப்பட்டு போன போது அதன் விடுதலைக்காக அதன் மீட்சிக்காக மருத்துவம் செய்தவன் தான் பிரபாகரன் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, என் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற என் உறவுகளே, ஒரு தாய்க்கோழி, ஒரு தாய்க்கோழி தான் பொறிச்ச குஞ்சுகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு மேய வருகிற போது, வானத்திலே ஒரு பருந்து, வானத்திலே ஒரு பருந்து வந்து தன் குஞ்சியை தூக்க வருகிற போது, பறக்கிற வலிமை இல்லை என்றாலும் தன்னால் இயன்ற அளவு பறந்து தாக்குமே ஒரு தாய்க்கோழி, அப்படி தன் குஞ்சுகளை தூக்க வந்த அந்த வல்லூர்வை, அந்த பருந்தை இயன்ற அளவு பறந்து தாக்கிய கோழிதான் அந்த தாய்க்கோழிதான் எங்கள் தலைவன் பிரபாகரன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் புரிந்து கொள்ளணும். இதை இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள், என் தம்பி தங்கைகள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். பிரபாகரன் பயங்கரவாதி தீவிரவாதி அல்ல, அவன் தமிழ் தேசியனத்தின் முகம், தமிழ் தேசியனத்தின் முகவரி, அவனே பெருமை மிகு அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இப்படித்தாண்டா அவனே மூடி மூடி வச்சான். வேலுநாச்சியாருக்கு முன்னாடி சான்ஸ் ராணியை கொண்டு வந்தான், இங்க பேசுறான் பாரு என் தம்பி, நான் ஆர்எஸ்எஸ் இதுக்கு போனேன் அப்படின்ட்டு. அவன் அவன் வந்து வீர சிவாஜி சொல்லுவான், என்ன என் பாட்டன் தீரன் சின்னமலையை விட அவன் பெரிய வீர, என்ன வீர, ஏன் எட்டு நாள் சண்டை போட்டிருக்காரு வீர சிவாஜி, எட்டு மாதம் சண்டை போட்டிருக்கான் நம்ம பாட்டன் மருதுபாண்டி, சும்மா கிடையாது. எப்படி இருக்கு சிவாஜி ஒரு மன்னன், என் பாட்டன் தீரன் சின்னமலை சாதாரண வேளாண் குடிமகன், மன்னன் படை கட்டுவது பெருசு இல்லடா, சாதாரண மகன் படை கட்டி அடிக்கணும்டா, அதான்டா புரட்சி. கருணாநிதி மகனும் எம்ஜிஆர் கூட நடிச்ச ஜெயலலிதா அவன் நாட்டாளது பெருசு இல்லடா, சாதாரண பாமர தமிழர் நாங்க எழுந்து வரமே, இதான்டா புரட்சி, இதான் புரட்சி. எங்க அப்ப வந்து இந்த கட்சியை எனக்கு சொந்த நிறுவனமாக்கி வச்சுட்டு போல, செத்து போன இனம்டா, பிணத்துக்கடையில பிறந்து வந்தோம்டா நாங்க, ஒப்பாரியில ஒப்பாரியில பிறந்தவங்க, மரண ஓலத்தை தாலாட்டா கேட்டு வந்த பிள்ளைகளடா இந்த நாம் தமிழர் பிள்ளைகள். இந்த பிடிவாதம், இந்த அழுத்தம் எப்படி வந்துச்சு, கொண்டாட்டத்துல பிறக்கல, எவ்வளவு திமிருங்க, எவ்வளவு அழுத்தங்க, எவனோடும் சேர முடியாது, எங்க தத்துவம் அப்படி, ஏ ஊழல ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும், யார வச்சு ஒழிப்ப, இவங்கள ஒழிச்சா தாண்டா ஊழல் லஞ்சமே ஒழிய பேசுகிறான். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், நீங்க யாரோடவாது கூட்டு வைக்கலாமே, சாப்பாட்டில் தான் கூட்டு பொரியல்லாம், சண்டையில தனியா தான்.